அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தை அமாவாசை. தை அமாவாசை முன்னிட்டு கோடிக்கரை, அதாவது வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கிற கோடிக்கரை கடற்கரைக்கு தீர்த்த ஸ்நானத்துக்காக வந்திருக்கோம். இங்கே தீர்த்த ஸ்நானம் பண்ணால் ராமேஸ்வரத்தில் பண்ண 100 மடங்குக்கு பலன் சொல்கிறாங்க. அதனால் கோடிக்கரையில் தீர்த்த ஸ்நானம் இப்போ எல்லாம் பண்ணிட்டாங்க. தீர்த்த ஸ்நானம் பண்ணிட்டு மூதாதையர்களுக்கு சிரார்த்தம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இங்கே பார்த்தீங்கன்னா பண்டாக்கள் ஐயருங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் யார் ஐயரு யார் சாதாரணாலும் தெரியல. இருந்தால் எல்லாருமே மந்திரம் சொல்லி நல்லாவே பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 200 ரூபா கட்டணம் வாங்குறாங்க. இங்கே இது ஏன் ரொம்ப விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆதி சேது, அதாவது ராமர் இலங்கைக்கு போகிறதுக்காக இங்கே தான் பாலம் அமைக்கணும்னு சொல்லி சுக்ரீவன் சொல்கிறாரு. இது பக்கம் இங்கேருந்து இலங்கைக்கு. ஆனால் ராமர் என்ன சொல்கிறாரு, இது இலங்கைக்கு பின்பக்கம், நம்ம வீரன் வந்து முன்பக்கம் தான் போயிட்டு அவனை எதிர்கொள்ளணும், பின்பக்கம் போனால் அது கோழைக்க சமம்னு சொல்லிட்டு இந்த இடத்த நிராகரிச்சுட்டு தனுஷ்கோடியில் போயிட்டு பாலம் கட்டி அங்கேருந்து ஸ்ரீலங்கா போகிறாங்க. அதனால ராமர் முதல்ல வந்து இந்த இடத்த தேர்வு பண்ணதுனால இது ஆதி சேது அப்படின்னு சொல்கிறாங்க. ராமர் பாதம் பட்ட புண்ணியஸ்தலம் இது. இந்த இடத்துல மூதாதையர்களுக்கு பிரார்த்தம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதாவது ராமேஸ்வரம் காட்சியில் கொடுக்கறதோட வீச்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வாய்ப்பு இருந்தால் இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலயபட்சம் இந்த டயத்தில் வந்து ஒரு முறையாவது இந்த இடத்துல வந்து மூதாதையர்களுக்கு சிரார்த்தம் கொடுங்க. நம்ம குழுவை சார்ந்தவங்க எல்லாம் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு சிரார்த்தமாக பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் இருக்குது. இங்கிருந்து 10 கிலோமீட்டரில் வேதாரண்யம் திருமறைக்காடர், அதாவது திருநாவுக்கரசரம் அப்புறம் பாடல் பாடி கதவை திறந்து மூடின ஸ்தலம், ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அதை போகிறோம். இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு. 52 பேர் வந்திருக்கோம். இப்போ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நவகோடி சித்தர் ஆலயம்னு ஒன்று இருக்குது. இதுதான் நவகோடி சித்தர் ஆலயம். இந்த நவகோடி சித்தர் கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பு கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அடுப்பு கட்டி வேண்டிக்கிட்டால் அதை காணிக்க 20 ரூபா அதை உண்டியில் வச்சுருக்காங்க. அதில் போட்டாங்கன்னா இந்த திருமண தடை கிரக தோஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நவகோடி சித்தர் கோயிலுக்கு பின்னாடியே இது சப்தகன்னி ஆலயம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கோடிக்கரை கடற்கரையிலேயே அமைஞ்சிருக்காரு. அதனால் அங்கே தீர்த்தம் முடிச்சுட்டு இவரை வந்து தர்ஷனம் பண்ணிட்டு போகிறது ரொம்ப விசேஷம்.